மணி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் அடிப்படை விகித சேம தேட்டரும் அல்லது தேல்ஸ் தேட்டர் இந்த தேட்டரும் பார்த்தோம் அப்புறம் வந்து ஆங்கிள் பை செட்டர் தீரம் பார்த்தோம் ஆங்கிள் பை செட்டர் தீரம் அந்த தீயரம் என்ன சொல்கிறதுன்னா கோணாரி சமவெட்டி தேட்டரம் இது ரெண்டும் பார்த்தா இதனோட கான்ர்ஸ் பாட்டு மறுதலை ஓகேங்களா அப்படியே திருப்பி ரிப்பீட்டாக சொல்கிறது அப்படியே ரிவர்ஸாக சொல்கிறது ரிப்பீட் இல்லை ரிவர்ஸே சொல்கிறது அடிப்படை விகித சேம தேட்டரத்தின் மாறுதலை மறுதலை அல்லது தேல்ஸ் தேட்டரத்தின் மறுதலை கான்வெர்ஸ் ஆஃப் பேசிக் பர்பஸ்னால் தெரியலாம் இதை என்ன சொல்கிறான்னு பாருங்கள் ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களை சமவேகத்தில் பிரித்தால் அது நேர்கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும் ஓகேவா இப்போ இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த டெஃபினேஷனோ டயக்ராமு ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இது இது வரைக்கும் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும் போதும் இதை இதை யூஸ் பண்ணி நம்ம டூ மார்க்ஸ் போடுவோம் ஓகேங்களா ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரித்தால் இது கிளாஸ் ஆக் நோட்டில் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரித்தால் அது நேர்கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கோணம் ஏபிசியில் ஏடி டவ்ளோடு பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டவ்ளடு பை இசி போன தீரத்தில் இதுதான் ப்ரூவ் பண்ணோம் ஓகேங்களா இது ரெண்டு பேர்லலாம் இணையாக இருந்துச்சுன்னா இது ரெண்டு இணையாக இருந்துச்சுன்னா ஏடி டவ்ளோடு பை டிபி ஏஐடியோடு போய் இசி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம் இப்போ வந்து இது என்னை இதை வந்து விகித சமன் கொடுத்துட்டு வந்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இணை அப்படின்னு இந்த கோடு இந்த கோடு இணை அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க டி பேரல் விசி தான் மருதலை அப்போ மறுதலைனா இது வந்து விகித சமன்னால் இணையாக தான் இருக்கும் விகித சமன்னா இணையாக இருக்கும் இணையாக இருந்தால் விகித சமமாக இருக்குது அப்படியே ரிவேஷனாக சொல்லலாம் ஓகேங்களா இதுதான் வந்து அடிப்படை விகித சமன் தேட்டத்தின் மறுதலை இதை வந்து மார்க் பண்ணிக்காங்க இதிலிருந்து ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து டயக்ராம் போட்டு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது கோண இருசம வெட்டி தேடுறது மறுதலை கோண இருசம வெட்டி தேட்டர்ன்னா என்னது ஒரு ஒரு முக்கோணத்தில் ஒரு ஒரு கோணத்தை உட்புறமாக ரெண்டு சம விதத்தில் பிரித்தா அதனோடய விகிதம் சம அப்படின்னு பிரி பார்த்தோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஏபிசியில் ஏடி ஆனது ஏஇின் உட்புற இருசம வெட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏபி எவ்வளோ போய் ஏசி பிடி டோடு பை டிசி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம் பிடி டோடு பை டிசி இல்லை சிடி இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணோம் இப்போ எங்கே என்னென்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அடுத்த மருதலையில் இது ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது செகண்ட் ரவுன் கொடுத்துருப்பாங்க இது வந்து விகித சமமாக இருந்துச்சுன்னா அந்த கோணத்தை வந்து ரெண்டாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு மருதலில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கோண இருசமை வீட்டுத் தேட்டத்தின் மருதலை ஓகேங்களா ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து செல்லும் ஒரு நேர்க ஒரு கோடு அதன் பக்கத்திற்கு அதை எதிர்ப்பக்கத்தினை உட்புறமாக மற்ற இரு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்குமானால் அக்கோடு அம அக்கோடு அமைந்த முனை முக்கோணத்தின் உட்புறமாக இரு சமமாக பிரிக்கும் ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையில் இருந்து செல்லும் ஒரு நேர்கோடு அதன் எதிர்ப்பக்கத்தினை உட்புறமாக மற்ற இரு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்குமானால் அக்கோடு அமை அமைந்த முனை முனை கோணத்தினை உட்புறமாக இரு சமமாக பிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் அது இங்கே பாருங்கள் நிரூபிக்க வேண்டியது ஏபிசின்னு கோணம் உரு உட்புற இருசம வெட்டி ஏடி அதாவது ஒன் கமா டூ ஈக்குவல் டு இது ரெண்டு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அது இதே மாதிரி இதை வச்சுருக்காங்க இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு முக்கோணருக்கு ஓகேங்களா ஒரு கோண இருசம வெட்டி ரெண்டாக பிரிக்கிட்டு அப்படின்னா இந்த விகித சமமாக இருந்துச்சுன்னா இந்த விகித சமமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோணத்தை வந்து இருசம் வெட்டி ரெண்டாக தான் பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும் ஒன் டூ ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும் அப்படிங்கிறாங்க கோண கோணங்கள் செட்டு மருதலை இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் போடலாம் ஃபார் ஃபஸ்ட் சம் பாருங்க முக்கோணம் ஏபிசி லிஇ பேரல் டு பிசி அப்படின்னாவே இது என்ன தேட்றோம் தீரம் என்ன தீரோன்னா முக்கோணம் ஏபிசி லி இணை பிசி அப்படின்னாவே என்ன தேட்றோம் தேர்ட்ஸ் தேட்டுறோம் அல்லது அடிப்படை விகித சம தேற்றம் பிபிடி தீரம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பேரலான்னு வந்துச்சுனாவே ஏடி ஈக்குவல் டு டி டிபி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஏஇக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ மற்றும் டி இசி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏ ம பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி நீளங்களை காண்க இது ஃபுல்லுன்னு எவ்வளோ வரும் இந்த ஃபுல்ன்னு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க தேர்ஸ் தேட்டத்தின்படி நாம் பெறுவது தேர்ஸ் தேட்டத்தின்படி நம்ம வந்து என்ன நடந்துருக்கீங்க இங்கே பாருங்கள் இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க முக்காலம் ஏபிசி டிஇ பேரல் டு பிசி என்னை அப்படின்ட்டு டிஃபண்ட் கண்டிஷன்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க டிஇ என்னை பிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேர்ஸ் தேட்டத்தின் மூலம் நான் பெறுவது ஏடி டெவல்டு பை டிபி ஏஏ டெவுல பை இசி இதை ரைட் பண்ணிக்காங்க அடுத்து சப்ஷூஷன் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக ரைட் பண்ணிக்காங்க அடுத்து கிராஸ் மார்டிவே பண்ணுங்கள் கிராஸ் மார்டிவே பண்ணிங்கன்னா இந்த கிராஸ் மார்டிவே பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும் அடுத்தது எக்ஸஸ் உள்ள எக்ஸ் உள்ள கொண்டு போய் மல்டிஃபை பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு இந்த ஸ்டெப்ஸ் அதே உள்ள கொண்டு போய் இதை மல்டிஃபை பண்ணிங்கன்னால் இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்ம் வீட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்துடும் எல்லாத்தையும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு அந்த ஸ்டெப்ஸ் வந்துடும் அவ்வளோதான் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு ஏடி ஈக்குவல்டு ஃபோர் தான் இந்த லென்த்து ஃபோரு equal to 4 ஃபோருனா அப்போ இது என்ன வரும் டூன்னு வரும் டோட்டல் லென்த்து ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு அப்போ ஏபி to 6 சிக்ஸு அப்போ equal, equal to 4 இது 6 இது என்ன வரும் ஃபோர் 3 த்ரீ அப்போ நைன் ஏசி equal to full length நைன் ஓகேங்களா இந்த மாதிரி சப்ஷூஷன் பண்ணி போடலாம் இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் இது எக்ஸ் ஈக்குவல்ட்டு கவனிங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோருனா இது ஃபோரு எக்ஸ் மைனஸ் 4 ஃபோர் 2 டூன்னா டூ இது ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இதுதான் ஃபுல் லென்த்து சிக்ஸு அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுருக்காங்க அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதிமூணு முக்காலம் ஏபிசியின் பக்கங்கள் முக்கணம் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க நாலு பக்கம் கொடுத்துருக்காங்க ஏபி மற்றும் ஏசி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இந்த புள்ளிகள் D மற்றும் E என்க ஏடி ஏபி ஈக்குவல் 5.6 ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் கம்மா ஏடி ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் மா ஏசி இக்குவல் டு செவன் டூ சென்டிமீட்டர் மற்றும் ஏஇக்குவல் டு ஒன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் எனில் டிஇஎனை பிசி என காட்டுக டிஇஎனை பிசி என காட்டுக ஓகேங்களா ஓகே நீங்கள் ஏபி தீர்வில் பாருங்கள் ஏபி ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஏடி இக்குவல் சென்டிமீட்டர் ஏடி ஈக்குவல் சென்டிமீட்டர் ஏசி ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஏஇக்குவல் டு ஒன் பாயிண்ட் எயிட் இதில் பிடிங்கிறது நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஏபி மைனஸ் பிடினால் பாருங்கள் இதுதான் பிடி வேணும் அப்போ ஏபி மைனஸ் ஏடி மைனஸ் பண்ணிங்கன்னால் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர்னால் ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஏசி வேணும்னா ஏசி வேணும்னா இந்த லென்த்து மட்டும் வேணும்னா டோட்டல் லென்த்து மைனஸ் இதை மைனஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதுதான் என்னது டோட்டல் என்த் என்ன கொடுத்துருக்காங்க செவன் பாயிண்ட் டூ அதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணணும் ஒன் பாயிண்ட் எயிட் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்ன்ட்டு இந்த ஆன்சர் வந்துடுது அதுக்கப்புறம் சப்ஷிஷன் பண்ணுங்கள் சப்ஷிஷன் பண்ணிங்கன்னா ஏடி டவுட் பை டிபி ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபோர் டவுட் பை ஃபோர் பாயிண்ட் டூ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீன்னு வந்துடும் ஒன் பாயிண்ட் த்ரீ அதே மாதிரி ஏஇ டோட் பை ஈசின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்போ ஏடி டோடு பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டோடு பை இசி ஓகேவா அப்போ இது ரெண்டு விகித சமம்னா என்னது அடிப்படை விகித சம தேற்றத்தின் மறுதலையின் படி டிஇ பேரல் டு இசி அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஏடை அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா இது வந்து பிபிடி தீரத்தை தீரத்தை யூஸ் பண்ணி போடுறது அதனோட மறுதலை அதே மாதிரி ஓண எரிசம வட்டி தேடுறது எப்படி யூஸ் பண்ணுறது அதை அதனோட மறுதலை ரெண்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு முக்கோணாக ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க ஏபிசி அதில் வந்து ஏடிங்கிற ஒரு குறுக்கு வெட்டி ஏங்கிற கோணத்தை ரெண்டு சம பாகமாக பிரிக்குது ஓகேவா பிரிச்சிச்சுன்னா நாம் என்ன ப்ரூப் பண்ணுவோம் ஏபீடோட பை ஏசி பிடிடோட பை டிசி அப்படின்ட்டு ஆன்சர் கொண்டு வருவோம் ஓகேங்களா ஏபி AC பை ஏசி கொடுத்துருக்காங்க AC ஏபி டோடு பை ஏசி ஈக்குவல் பிடி டோட டிசி கொடுத்துருக்காங்களா அப்போ வந்து முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏஇின் இருசம வெட்டி ஏடி ஆகும் ஓகேவா முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏயின் இருசம ஏடி ஆகும் இயர்ஃபோர் கோணம் இருசம வெட்டி படி இந்த ஸ்டெப் பிடி டோடு டிசி ஈக்குவல் ஏபி டோடு ஏசி ஏபி ஏசி ஃபோர் பை த்ரீ ஈக்குவல் ஏபின்னால் 6 பை ஏசி இது மட்டும்தான் நம்ம கொடுக்கல இதில் பார்த்தீங்கன்னா diagram நான் 3 த்ரீ சைடில் இந்த இது மட்டும் கொடுக்கல அது மட்டும் வச்சுக்கோங்க கிராஸ் மட்டும் வே பண்ணால் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு எயிட்டின் ஏசி ஈக்குவல் நைன் பை டூ ஃபோர் இந்த லெந்த் அவ்வளோ 4.5 CM ஃபைவ் இது என்ன தேய்வத்தை யூஸ் பண்ணுறோம் கோண இருசம வெட்டி யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம் அடுத்தது கோண இருசம வெட்டி தேட்டத்தோட மருதலையை எப்படி யூஸ் யூஸ் பண்ணலாம் படம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஏடி என்பது கோணம் பிஏசியின் ஏசியின் இருசம வெட்டியாகும் கோணம் பிஏசியின் ஏசி யின் இருசம வெட்டியாகும் ஏபிவல் ஏபி இக்கோல்ட்டு டென்சன் மீட்டர் ஏசி இக்கோல்ட்டு ஃபோர்டின் சென்டிமீட்டர் பிசி கோல்டு சிக்ஸ் சென்டிமீட்டர் எனில் பிடி மற்றும் டிசியே காங்க பிடி மற்றும் டிசியே காங்க இதில் இந்த லென்த் இந்த லென்த் இந்த ரெண்டு லென்த்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் ஃபுல் லென்த்து கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து டோட்டலாக நமக்கு வந்து ஃபுல் லென்த்து கொடுத்துருக்காங்க சிக்ஸின்ட்டு அப்போ இதுலேருந்து இது எவ்வளோ வரும் இது எவ்வளோ வரும் நம்ம கண்டுபிடிக்கணும் இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இது சிக்ஸ் மைனஸ் பிடி ஈக்குவல் எக்ஸ் சென்டிமீட்டர் டிசி ஈக்குவல் சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் சென்டிமீட்டர் எங்கள் ஏயின் இருசம வெட்டி ஏடி ஆகும் கோணம் ஏயின் இருசம வெட்டி ஏடி ஆகும் இருசம வெட்டினா ரெண்டாக ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இருசம வெட்டினா ஒரு கோணத்தோட இருசம வெட்டி சமம் அதுலேயே ஒருத்திருக்காங்க இருசம வெட்டினா அதுலேயே சொல்லியிருக்காங்க ஏங்கிற கோணத்தை ஏடிங்கிறத இருசம வெட்டி ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது அதான் இருசம வெட்டி எனவே கோண விஷபி தேட்டத்தின்படி ஏபி இதோட AB டோடு பை ஏசி ஈக்குவல் பிடி டோடு பை டிசி ஓகேங்களா சப்ஷூஷன் பண்ணுங்க சப்ஷூஷன் பண்ணி கிராஸ் மார்டிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் சென்மீட்ரு வந்துடும் ஓகேங்களா அப்போ பிடிங்குறது எவ்வளோ டூ பாயிண்ட் ஃபைவ் சென்ட்மீட்டரு சிக்ஸில் டூ பாயிண்ட் இது எப்படி கண்டுபிடிக்கிறது பிசிங்கிறது சிக்ஸில் டூ பாயிண்ட் ஃபைவ் போய்ச்சின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதான் அங்கே மைனஸ் பண்ணி போட்டு காட்டிருக்காங்க மைனஸ் பண்ணி த்ரீ cm ஃபைவ் சென்டிமீட்டரு அப்படின்னு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிபிடி தேட்டத்தோட மருதலை பிபிடி தேர்டன்னா பேஸ் அடிப்படை விகித சமயத்தை ஏற்றோம் அடுத்தது கோணி சமயத்தை மறுதலை அது ரெண்டும் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா இன்றைக்கி டீச் பண்ண நாலு எக்ஸாம்பிள் சம்ஸ்ஸும் கிளாஸ் அக்கௌண்ட்டில் காப்பி பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ அதை டவுட்டு நான் கால் பண்ணுங்கள்